நம்ம எல்லாருமே முடிவெற்ற கடைக்கு போயிருப்போம். அந்த முடிவெற்ற கடையில நமக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய கண்ணாடிகள் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த கண்ணாடிகளில் நம்மளை போலயே நிறைய இமேஜஸ் ஃபார்ம் ஆகுறத நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன் இந்த இமேஜஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை இமேஜஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு இன்னைக்காச்சும் எண்ணி பார்த்துருக்கீங்களா? இதை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க பிளேன் மிரரோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பண்புகளை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை பத்தி தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நான் பிளேன் மிரர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன். பிளேன் மிரர்ல ஃபார்ம் ஆகுற இமேஜ் மாயாபிம்பம், அதாவது வர்ச்சுவல் இமேஜ். ஏன் இது மாயாபிம்பம்னா, ஒரு பெண்ண நான் கண்ணாடி முன்னாடி வைக்கிறப்போ இந்த பெண் கண்ணாடிக்குள்ள இருக்க மாதிரி தெரியுதே தவிர உண்மையிலே அந்த பெண் கண்ணாடிக்குள்ள இல்ல. அதனாலதான் இதுக்கு பேரு மாயாபிம்பம். இப்போ கண்ணாடி முன்னாடி நான் ஒரு பெண்ணை வைக்கிறேன். இப்படி கண்ணாடி முன்னாடி வைக்கும் போது இந்த பெண்ணோட இமேஜ் நேரா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. சோ பிளேன் மிரர்ல ஃபார்ம் ஆகுற இமேஜ் எப்பயுமே நேரா தான் இருக்கும், அதாவது இரட்டுன்னு சொல்லுவாங்க, தலைகீழாலாம் இருக்காது. அடுத்து இப்ப நம்ம இந்த பேப்பரை எடுத்துக்கலாம். இந்த பேப்பர்ல நான் என் பேர் எழுத போறேன். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம எப்பவும் எழுதும் போது லெப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுவோம். ஆனா மிரர்ல ரைட்ல இருந்து லெப்ட்ல எழுதுன மாதிரி தெரியுது, அதாவது சைட்வேஸ் இன்வெர்ட் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் லேட்ரலி இன்வெர்டட். சரி, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரிய நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நான் பிளேன் மிரர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கேன். பிளேன் மிரர் முன்னாடி நான் என்னோட ரைட் ஹேண்ட தூக்குனா பிளேன் மிரர்ல லெப்ட் ஹேண்ட தூக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் என்னோட லெப்ட் ஹேண்ட தூக்குனா பிளேன் மிரர்ல ரைட் ஹேண்ட தூக்குற மாதிரி இருக்கும். இதுக்கு காரணம், பிளேன் மிரர்ல உருவாகிற இமேஜ் லேட்ரலி இன்வெர்டட், தமிழ்ல இடவில மாற்றம் கொண்டதா இருக்கும். அதாவது வலதுபுறம் இருக்கிறது இடப்புறமாகவும் இடப்புறம் இருக்கிறது வலதுபுறமாகவும் கண்ணாடியில தெரியும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிளேன் மிரர்ல ஃபார்ம் ஆகுற இமேஜ் எப்பவுமே வர்ச்சுவல், எரெக்ட் அண்ட் லேட்ரலி இன்வெர்டடா இருக்கும். தமிழ்ல சொல்லணும்னா, சமதள ஆடியில் உருவாகிற பிம்பம் எப்பவுமே இடவள மாற்றம் கொண்ட நேரான மாய பிம்பமாக இருக்கும். இதுதான் பிளேன் மிரரோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம எல்லாருமே வெளியில போறப்போ நம்மளோட உருவத்தை நிறைய கண்ணாடியில பாத்திருப்போம். உதாரணத்துக்கு இந்த கார் பைக் கண்ணாடி, ஏன் நம்ம சாப்பிடுற அந்த சில்வர் பிளேட்ல கூட நம்மளோட உருவத்தை பார்த்திருப்போம். நீங்க அப்போ ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, எல்லா உருவமும் எல்லா கண்ணாடிகளிலும் ஒரே அளவுல இருக்காது. சில கண்ணாடிகள்ல சின்னதாகவும் சில கண்ணாடிகள்ல பெருசாகவும் இருக்கும். ஆனா இந்த பிளேன் மிரர்ல மட்டும்தான் நம்மளோட உருவம் எந்த சைஸ்ல இருக்கோ அதே சைஸ்ல கண்ணாடியிலுமே தெரியும். இப்போ இந்த பெண்ண நான் கண்ணாடி முன்னாடி வைக்கிறேன். பெண்ணோட சைஸும் கண்ணாடியில தெரியற இந்த பெண்ணோட சைஸும் மாறவே மாறாது. இது நான் கிட்ட கொண்டு வந்தாலும் சரி, தூரம் கொண்டு போனாலும் சரி, கண்ணாடியில தெரியற பெண்ணோட அளவு மாறாது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்க பிளேன் மிரர் முன்னாடி எந்த பொருளை வச்சாலும் பொருளோட அளவும் அந்த பிம்பத்தோட அளவும் சமமா தான் இருக்கும். இது பிளேன் மிரரோட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. இப்போ பிளேன் மிரரோட இன்னொரு பண்பு நம்ம பாக்கலாம். அது ஈஸியா புரிஞ்சுக்க நமக்கு ஒரு செஸ் போர்டு வேணும். இப்போ செஸ் போர்ட சமத்தள ஆடிக்கு முன்னாடி வச்சிருக்கேன். செஸ் போர்டோட கடைசி ரோல நான் ஒரு ராணிய வைக்கிறேன். இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, சமத்தள ஆடியில தெரியற ராணியும் கடைசி ரோல தான் இருக்கும். செஸ் போர்ட்ல இருக்க ராணிய ஒரு நாலு கட்டம் முன்னாடி தள்ளி நகர்த்தின அப்படின்னா, சமத்தள ஆடியில தெரியற ராணியும் நாலு கட்டம் முன்னாடி தள்ளி நகரும். அதே மாதிரி ஒரு ரெண்டு கட்டம் பின்னாடி தள்ளி நகர்த்தின அப்படின்னா, சமத்தள ஆடியில தெரியற ராணியும் ரெண்டு கட்டம் பின்னாடி தள்ளி நகரும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிளேன் மிரர் முன்னாடி ஒரு பொருள் எந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கோ அதே டிஸ்டன்ஸ்ல தான் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்க இமேஜும் இருக்கும். இது பிளேன் மிரரோட மூணாவது ப்ராப்பர்ட்டி. சரி, இப்போ நம்ம பார்பர் ஷாப் கதைக்கு வருவோம். அந்த கடையில எப்படி ரெண்டு மிரர் மூலமா நிறைய இமேஜஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. முதல்ல இந்த ரெண்டு பிளேன் மிரரையும் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில வச்சுக்கலாம். இங்க நான் 90 டிகிரி ஆங்கிள் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு கேண்டில் எடுத்து இந்த ரெண்டு கண்ணாடிக்கும் நடுவுல வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கண்ணாடியில எத்தனை கேண்டில் தெரியுது? ஆமா, கண்ணாடியில நமக்கு 3 கேண்டில் தெரியுது. இதுவே ரெண்டு கண்ணாடிக்கும் உள்ள ஆங்கிள 60 டிகிரின்னு மாத்திரப்போ எனக்கு 5 கேண்டில் தெரியுது. அது எப்படி நான் ஆங்கிள் மாத்துறதுனால கண்ணாடியில தெரியற கேண்டிலும் மாறுது? இப்படி ரெண்டு கண்ணாடிக்கும் நடுவுல நம்ம வைக்கிற அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை பொறுத்தும், அப்புறம் அந்த ரெண்டு மிரரோட ஆங்கிளை பொறுத்தும் எவ்வளவு நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகியிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு.
number of images is equal to 360 by theta minus 1. இந்த 360 அப்படிங்கிறது 1 full circle நமக்கு தெரியும். இந்த theta அப்படிங்கிறது ரெண்டு mirrorக்கும் நடுவில் இருக்கக்கூடிய angle. நம்ம ஏன் அங்க மைனஸ் ஒன் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டை ரெண்டு கண்ணாடிக்கும் நடுவில் வைக்கும் போது நிறைய இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற நிறைய இமேஜஸ்ல ஒன்று ரியல் ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால நம்ம அங்க மைனஸ் ஒன் பண்றோம். வாங்க இப்போ எப்படி மல்டிபிள் இமேஜஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்ப்போம். ரெண்டு கண்ணாடிக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 90 degrees எடுத்துப்போம். இதை நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணும் போது நமக்கு 3 கேண்டில் இமேஜஸ் தெரியும். இந்த கேண்டில சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல வச்சதுனால எனக்கு 3 இமேஜஸ் தெரியுது. இதுவே கேண்டில அசிமெட்ரிக்கல் பொசிஷன்ல வச்சோம்னா எத்தனை இமேஜஸ் கிடைக்கும்? அது என்ன சிமெட்ரிக்கல் ஏசிமெட்ரிக்கல் தானே யோசிக்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டு மிரருக்கும் நடுவுல உள்ள தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள ரெண்டு சமமான ஆங்கிளா பிரிச்சிடலாம். இப்படி பிரிக்கிற இந்த இடத்துல நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வச்சோம்னா அது சிமெட்ரிக்கல், அதுவே வேற இடத்துல வச்சோம்னா அது ஏசிமெட்ரிக்கல். சரி, இப்போ ரெண்டு கண்ணாடிக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் 90 degrees, அது அசிமெட்ரிக்கல் பொசிஷன்ல வச்சோம்னா அப்பவும் நமக்கு 3 இமேஜஸ் தான் கிடைக்குது. அதெல்லாம் சரி, சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல்ல ஒரு ஆப்ஜெக்டை வச்சா எவ்வளவு நம்பர் ஆஃப் இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம முன்னாடியே ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, 360 degrees / θ-1. இப்போ ஆப்ஜெக்ட் சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல இருந்து 360 degrees / θ ஆடா இருந்தாலும் ஈவனா இருந்தாலும் நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்க 360 degrees / θ-1 தான் ஃபார்முலா. ஆப்ஜெக்ட் ஏசிமெட்ரிக்கல் பொசிஷன்ல இருந்து 360 degrees / θ ஈவனா இருந்தா அப்பவும் நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 360 degrees / θ-1. இதுவே ஏசிமெட்ரிக்கல் பொசிஷன்ல 360 degrees / θ ஆடா இருந்துச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா 360 degrees / θ. சரி, இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல சிமெட்ரிக்கல் அண்ட் ஈவன், ஒரு ஆப்ஜெக்டை சிமெட்ரிக்கல் பொசிஷன்ல வச்சுக்கலாம். ரெண்டு கண்ணாடிக்கும் நடுவுல இருக்க ஆங்கிள் 90 degrees எடுத்துப்போம். 360 degrees / 90, 4. ஃபார்முலா படி நமக்கு 3 இமேஜஸ் கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்டா பண்றப்பவும் நமக்கு 3 இமேஜஸ் தான் கிடைக்குது. நம்ம எந்த சைட்ல இருந்து பார்த்தாலும் நமக்கு 3 இமேஜஸ் தான் தெரியும். கேஸ் 2, சிமெட்ரிக்கல் அண்ட் ஆட். இப்போ நம்ம தீட்டா 120 degrees எடுத்துப்போம். 360 / 120, 3, அதாவது ஆட். ஃபார்முலா படி நமக்கு 2 இமேஜஸ் கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பாக்குறப்பவும் நமக்கு 2 இமேஜஸ் தான் கிடைக்குது. கேஸ் 3, அசிமெட்ரிக்கல் அண்ட் ஈவன். இப்போ நம்ம தீட்டாவை 90 degrees எடுத்துப்போம். 360 degrees / 90, 4. இத ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் 3 கிடைக்கும். அதே மாதிரி இத எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பாக்குறப்பவும் நமக்கு 3 இமேஜஸ் தான் கிடைக்குது. கேஸ் 4, அசிமெட்ரிக்கல் அண்ட் ஆட். இங்க நம்ம தீட்டா 120 degrees எடுத்துப்போம். 360 degrees / 120, 3, அதாவது ஆட். ஃபார்முலா படி நமக்கு 3 இமேஜஸ் கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணி பாக்குறப்பவும் நமக்கு 3 இமேஜஸ் தான் கிடைக்கும். இப்போ நம்பர் ஆஃப் இமேஜஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ பார்பர் ஷாப்ல எப்படி மல்டிபிள் இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பத்தி பாக்கலாம். இப்போ ரெண்டு மிரரை சர்டன் ஆங்கிள் வச்சுப்போம். சர்டன் ஆங்கிள் வச்சதுனால ரெண்டுக்கும் மேற்பட்ட இமேஜஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். இப்படி ஒரு மிரர்லயே ரெண்டுக்கும் மேற்பட்ட இமேஜஸ் கிடைக்கிறப்போ ஒரு இமேஜ் இன்னொரு இமேஜுக்கு ஆப்ஜெக்டா ஆக்ட் ஆகும். அதனால இன்னொரு வர்ச்சுவல் இமேஜ் நமக்கு கிடைக்கும். இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால நமக்கு நிறைய இமேஜஸ் கிடைக்குது. ரெண்டு மிரருக்கும் நடுவுல இருக்க இந்த ஆங்கிளை குறைக்க குறைக்க நம்பர் ஆஃப் இமேஜஸ் அதிகமாகும். சரி, இப்போ ரெண்டு மிரர் எடுத்துப்போம். இந்த ரெண்டு மிரரையும் நம்ம எதிரெதிர வச்சோம்னா நம்மளுக்கு எவ்வளவு இமேஜஸ் ஃபார்ம் ஆகும்? ரெண்டு மிரருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஆங்கிள் 0 degrees அப்படிங்கறதுனால ஃபார்முலா பிரகாரம் 360 degrees / 0 இன்ஃபினிட்டி. சோ இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் ஆகும். கடைசியா இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சலூன் கடையில இருக்க ரெண்டு மிரர்ஸ்ல ரெண்டு இமேஜஸ் ஃபார்ம் ஆகுது, அப்போ அந்த ரெண்டு மிரர்ஸும் எந்த ஆங்கிள் இருக்கும்? விடை 120 degrees. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பிளேன் மிரரை பத்தி இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க. இந்த வீடியோல காட்டின டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.